ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் வளரியுகத்திலிருந்து உங்கள் அன்பு தோழி பேசுகிறேங்க. இன்றைக்கி ரொம்பவே சூப்பரான விஷயம் நாங்கள் பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும்னு ஆசை இருக்கோங்க. இப்போ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, நீங்கள் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு, யூடியூப் சேனலை வச்சு நம்ம பணம் சம்பாதிக்க முடியுமா என்னன்னு பார்க்க போகிறோம். இது நான் சேனல் ஆரம்பித்து ஒரு 2 இயர்ஸ் மேலே ஆகுதுங்க. என்னோட அனுபவத்தின் மூலமாக நான் சொல்கிறது தான் இதெல்லாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில்டாக புரியுங்க. எதனால் உங்களுக்கு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும்னு தோணுது? நிறைய பேர் யூடியூபர்ஸ் வந்துட்டு நல்ல இன்கம் வாங்குறாங்க, ஸோ நம்மளுமே நல்ல இன்கம் வாங்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஃபஸ்ட்டுங்க. செகண்டு, நிறைய பேர் வெளியில் போய் சம்பாதிக்கிறாங்க. நம்ம வெளியிலேருந்தே சம்பாதிக்காமல் வீட்டிலேருந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாதிரி நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை போட்டு நம்ம யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கோங்க. இது தேர்டு, இந்த யூடியூப் சேனல் மூலமாக உலகத்தில் இருக்க நிறைய பேருக்கு நீங்கள் அறிமுகமாவீங்க. உங்கள் குரலும் சரி, உங்கள் முகமும் சரி, இல்லை உங்களோட கருத்துக்களும் சரி, இல்லை உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை நீங்கள் மற்றவங்கள்ட்ட ஷேர் பண்ணுறதும் சரி, அதில் உங்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும் இல்லையா? இப்படி ஒரு சில விஷயங்களால் நம்ம யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு தோணுங்க. இப்போ செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, யூடியூப் ஆரம்பித்து நாங்கள் பணம் சம்பாதிக்க முடியுமா அப்படின்னு கேட்குறீங்களா? கண்டிப்பாக முடியுங்க. ஆனால் அது உடனே முடியுமா அப்படின்னு கேட்டால் சான்ஸே இல்லைங்க. கண்டிப்பாக உடனே முடியாது. உங்களுக்கு ஒரு 2 இயர்ஸும் ஆகலாம், இல்லை 1 இயர்லேயும் நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். உங்கள் வீடியோ வைரல் ஆகிறது பொறுத்து தான் இருக்குது. ஒரு வீடியோ வைரல் ஆகுதே, ஏன் ஏர்னிங் வரல அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஒரு வீடியோ வைரல் ஆகிறது மூலமாக உங்களுக்கு பணம் வராதுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா வீடியோ அட்லீஸ்ட் ஒரு 100 வீடியோ போட்டிங்க அப்படின்னா ஒரு 50 வீடியோவாவது வைரல் ஆகணும். உங்களுக்கு நிறைய வியூஸ் போயிருக்கணும், நிறைய பேர் பார்த்துருக்கணும், இன்னும் வெளிநாட்டில் இருக்க மக்கள் நிறைய பேர் பார்த்துருக்கணும். அப்படி இருக்கும் பொழுது தான் உங்களால் அதை ஏர்ன் பண்ண முடியும். நம்ம ரொம்ப ஆசையாகவே இதை ஸ்டார்ட் பண்ணியிருப்போம் இல்லை, ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஏர்னிங்ஸ் வரலை அப்படின்ற பொழுது நமக்கு ஒரு டிசப்பாயின்மெண்ட் இருக்கும். ஆனால் நம்ம உடனே மனம் தளர்ந்துடக்கூடாதுங்க. ஏன்னா இதன் மூலமாக கண்டிப்பாக ஏர்ன் பண்ண முடியும். ஆனால் அதுக்கும் மேலேயும் உங்களுக்கு உங்களோட திறமைகளை வெளிக்கொண்டு வரதுக்கு இது ஒரு நல்ல சான்ஸ், நல்ல பிளாட்ஃபார்ம் சொல்லலாம். நீங்கள் போடுற கண்டென்ட்டை பொறுத்து தாங்க இருக்குது உங்களுக்கு வியூஸ் போகிறது அப்படின்றது. நீங்கள் ஃபஸ்ட்டு வீட்டில் சமையல் பண்ணிகிட்ருப்பீங்க, குக்கிங் வீடியோஸ் போடுவீங்க, இல்லை நெக்ஸ்ட்டு என்னென்ன வீடியோஸ் நீங்கள் போடுற வீடியோஸ் எப்படி எப்படி மக்களுக்கு பிடிக்குது அப்படின்ற மாதிரி நம்ம கண்டென்ட்டை தேர்ந்தெடுத்து போடணுங்க. இதுக்கு ரொம்பவே பொறுமை அவசியங்க. நம்ம போடுற கண்டென்ட்டுமே மக்கள் தேடுற கண்டென்ட்டாக இருக்கணுங்க. அது ஏன்னா என்கிட்ட நிறைய வீடியோஸ் நான் எந்தெந்த இடத்துக்கு போகிறேனோ அதெல்லாம் வீடியோ எடுத்து வச்சுருவேன். இன்னும் பார்த்திங்கன்னா நான் குக்கிங் என்னென்ன சமைக்கணும் அதெல்லாம் எடுத்து வச்சுருவேன். ஆனால் அத்தனை வீடியோஸ் இருந்தாலும் நான் போடுறது பார்த்திங்கன்னா ரொம்பவே சூஸ் பண்ணி தான் போடுவேன். ஸோ இது போட்டால் இந்த நேரத்தில் பார்க்கறதுக்கு சான்சஸ் இருக்குது, இது போட்டால் இது மக்கள் தேடுற கண்டென்ட்டாக இருக்கும் அப்படின்றத ரொம்பவே யோசித்து போடுவாங்க. இப்படி நம்ம போடும்பொழுது வியூஸ் போக நல்ல சான்சஸ் இருக்குங்க. என்னங்க இப்படி டிஸ்கரேஜ் பண்ணுற மாதிரி சொல்கிறீங்க அப்படின்னா, கண்டிப்பாக டிஸ்கரேஜ்மெண்ட் இல்லைங்க. இது வந்துட்டு யதார்த்தமான உண்மை. ஏன்னா நம்ம ஒரு ஏர்ன் பண்ணணும், நிறைய பேர் வந்துட்டு நம்ம இதில் ஏர்ன் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம பார்த்துருப்போம். ஃபஸ்ட்டு இந்த ஒரு ஃபீல்டுக்குள்ளே நுழையும் பொழுது நமக்கு அதோட நல்லதையும் பார்த்துருப்போம், கெட்டதையும் பார்த்துருப்போம். அதுக்கு அடுத்து தான் நம்ம அது உள்ளே நம்ம நுழையுவோம் இல்லைங்களா? ஸோ அது வந்துட்டு நமக்கு உடனே ஒரு பலன் தரலை அப்படின்னா நீங்கள் டிசப்பாயின்மெண்ட் ஆகக்கூடாது. ஒரு பார்ட் டைம் மாதிரி வீட்டில் உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது இதை கண்டிப்பாக பண்ணுங்கள். அப்போ இதற்கான பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்லாம் தேவையில்லைங்க. உங்ககிட்ட ஒரு சின்ன மொபைல் ஃபோன் இருந்தால் போதும், உங்களுக்கு கொஞ்சம் எடிட்டிங் அதெல்லாம் தெரிஞ்சால் போதும். இல்லை ஒரு சின்ன தொகை ஆனால் இன்வெஸ்ட் பண்ணலாம். ரொம்பவே ஒரு கம்மியான ஒரு தொகையை நம்ம என்ன விஷயம் பண்ண போகிறோமோ அதுக்காக ஒரு பர்ஃபெக்ஷனாக இருக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு சின்ன தொகையை வேணால் இன்வெஸ்ட் பண்ணலாமே தவிர, மற்றபடி ஒரு பெரிய தொகை இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்றதுலாம் அவசியம் இல்லைங்க. அது மட்டும் இல்லாமல் இது கொஞ்சம் ப்ராசஸும் இருக்குங்க. அதாவது நமக்கு நம்மளோட வீடியோவை பார்க்குற நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து 1000 சப்ஸ்கிரைபர்ஸாக ஆகணும். நம்மளோட வீடியோஸை நாங்கள் எல்லோரும் சேர்ந்து 4000 வாட்சவர்ஸ் கிட்ட பார்த்துருக்கணுங்க. ஸோ இதுதான் நம்ம மானிட்டேஷன் அடையிறதுக்கான ரூல்ஸ். அது மட்டும் இல்லாமல் நம்ம போடுற டேக்ஸு, நம்மளோட கண்டென்ட்டு, இதெல்லாமே ரொம்ப முக்கியமான விஷயங்க. இதெல்லாம் போக போக அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். என்னோடய நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா, நான் எப்போ மானிட்டைஸ் ஆனேன் அண்ட் எப்போது நான் இன்கம் வாங்கினேன், 2 வருஷத்தில் எத்தனை வாட்டி இன்கம் வாங்கினேன், நான் என்ன ஸ்ட்ரகிள்லாம் சந்தித்தேன் அப்படின்ற ஃபுல் டீட்டெயிலுமே சொல்கிறேங்க. அந்த வீடியோவை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான அழுத்தினீங்கன்னா அடுத்தடுத்து நான் போட்ட வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வருங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு சின்ன லைக்கு கொடுத்துருங்க. இல்லை உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா என்னோடய கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் ரிப்ளை கொடுக்குறேங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.